ஹாய், வெல்கம் டு ஏஆர்பி வியூஸ். இன்றைக்கி ஏஆர்பி வியூஸில் என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டன்ட் நார்த்தங்காய் ஊறுகாய் தான் போட போகிறேன். ஸோ இந்த இன்ஸ்டன்ட் நார்த்தங்காய் ஊறுகாய்க்கு வந்து நல்ல ஒரு நார்த்தங்காய், முத்தின நார்த்தங்காய் வேணும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டு தோட்டத்தில் வந்து நார்த்தங்காய் மரம் இருக்குது. ஸோ அதுலேருந்து தான் இப்போ நான் நார்த்தங்காய் பறிக்க போகிறேன். ஸோ இந்த நார்த்தங்காய் யூஸ் பண்ணி தான் நான் வந்து உடனே இன்ஸ்டண்ட்டாக எப்படி பிக்கில் பண்ணலாம் அப்படின்றத செய்ய போகிறேன். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இந்த சேனல் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவுடனே பக்கத்தில் இருக்க அந்த பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இந்த நார்த்தங்காய் எப்படி செலக்ட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா முத்தின நார்த்தங்காவாக பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப பிஞ்சு நார்த்தங்காய் இருந்தால் அதில் இருக்க அந்த ஜூஸ் வராது. ஜூஸ் இல்லைனா வந்து நம்மளுக்கு அந்த ஊறுகாயோட டேஸ்ட் கிடைக்காது. ஸோ அதனால் நல்லா முத்தின நார்த்தங்காவாக வாங்கிக்கோங்க. இப்போ நான் வந்து நல்லா நல்லா முத்தின நார்த்தங்காய் பறிச்சிருக்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி இந்த ரெசிபி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்ஸ்டன்ட் ஊறுகாய் போட போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, நான் ரெண்டு நார்த்தங்காய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்தயம், காய்ந்த மிளகாய், கடுகு, பெருங்காயம், சன்ஃப்ளவர் ஆயில், தேவையான அளவு உப்பு. ஃபஸ்ட்டு இந்த நார்த்தங்காய் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் இந்த கடுகு, இந்த வெந்தயம், இதெல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட வந்து காய்ந்த மிளகாயும் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கடுகு, வெந்தயம், இந்த காய்ந்த மிளகாய் எல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை தனியாக எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் வந்து இந்த சன்ஃப்ளவர் ஆயில் போட்டுக்கலாம். இது நல்லா தாராளமாகவே எண்ணெய் போட்டுக்கலாம். இன்னும் ஊறுகாய்க்கு வந்து நிறைய எண்ணெயும் நிறைய உப்பும் தான் தேவை. எண்ணெய் சூடானவுடனே நான் இதை கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த நார்த்தங்காய் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இது கொஞ்ச நேரம் இதில் நல்லா வதங்கட்டும். இப்போ இது நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ இது கூடவே நான் வந்து உங்களுக்கு ஆனால் சொல்லலை, இதில் வந்து நான் புளி ஆட் பண்ணுறேன். யூஸ்வலாக வந்து ஊறுகாய்க்கு வந்து இந்த நார்த்தங்காய் ஊறுகாய் புளி ஆட் பண்ண மாட்டாங்க. நான் ஆனால் இதில் புளி கொஞ்சம் ஆட் பண்ணுறேன், நீங்கள் ஆட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது நல்லா வதங்கட்டும். இப்போ இதெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். வந்து நான் அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ இதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே வந்து இந்த பெருங்காய பவுடரையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு. இப்போ இதில் வந்து இந்த நார்த்தங்காய் வந்து நல்லா வேகணும். இது வெந்தால் தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து அந்த தண்ணி வந்து ட்ரை ஆகிடுச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த வந்து தண்ணி வந்து சுண்டுற வரைக்கும் நல்லா கலந்து விடணும் இதை. இப்போ இதை நம்ம வச்சு வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இது நல்லா வதங்கிட்டுருக்கு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் ஆகணும் இது. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா எண்ணெய் எல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த சாரெல்லாம் நல்லா சுண்டிட்டு இந்த எண்ணெய் தனியாக வந்துருக்கு. கிளியும் வந்து அடி பிடிக்காமல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தனியாக பிரிஞ்சு வரும்போது இதை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இந்த இன்ஸ்டன்ட் ஊறுகாய் வந்து நீங்கள் இப்போ உடனே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நாளைக்கு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஒரு 2 to 3 days நல்லா ஊறுச்சுன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது. இந்த ஊறுகாய் வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா வந்து நீங்கள் கிளாஸ் பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இது சூட்டோட வந்து இதை எடுத்து வைக்கக்கூடாது, தண்ணி விட்டுடும். இப்போ இந்த இன்ஸ்டன்ட் நார்த்தங்காய் ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்க, உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.